நண்பர்களே இருக்கும் வணக்கம். இன்றைக்கும் இந்த வியட்நாம் பயணத்தின் மூன்றாவது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் நான் வந்து போக போகிற இடம், நான் கடந்த வாரம் சொன்னது போல் இந்த ட்ரங் ஆன்னு சொல்லி ஒரு குகை கோயில் ஒன்று இருக்குது. அழகான லேண்ட்ஸ்கேப்போடு இருக்கிற ஒரு குகையோடு அமைந்த ஒரு கோயில். அது வந்து நாங்கள் போட்டில் தான் போகணும். கிட்டத்தட்ட ஹனோய் சிட்டியில் இருந்து ஹைவே A1 ஹைவே நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாம். பெரிய ஒரு ஏரி இருக்குது, ஏரிக்கில் மலைக்குன்றுகள் இருக்குது. அந்த மலைக்குன்றொன்றுக்கு கீழால் தான் போகணும் போட்டில். அந்த போட்டில் ஆக்கள் இருந்தால் தலையில் அந்த குகை வந்து முட்டுப்படுற அந்த ஒரு சின்ன ஒரு கேப் தான் இருக்குது. போட்டில் உங்களை கூட்டிக்கொண்டு போவாங்க. 4 பேர் ஒரு போட்டில் போகலாம். போனீங்கன்னு சொன்னால் முதல் குகைக்குள்ளால் தான் போகணும். வெளிச்சம் அது சரியான இருட்டு, அதில் அந்த பல்ப் எல்லாம் போட்டியிருக்கு. இது வந்து ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் வந்து யுனெஸ்கோண்ட. வியட்நாம் இந்த மிக அழகான ஒரு இடம். இந்த இடமே முக்கியம் என்று சொன்னால், அந்த வியட்நாம் அமெரிக்கா போரில் மக்கள் வந்து இங்கே இந்த குகைக்குள்ளால் வந்து இந்த மலைக்கு உள் பக்கத்தில் ஒளிஞ்சிருந்ததாக கூறுறார்கள். அந்த சண்டை டேனம், அதில் இந்த அமெரிக்கன்ஸ் வந்து இந்த மக்களை கண்டுபிடிக்கலாம் போனும் ஒரு மிகவும் பாதுகாப்பான இடம் என்று சொல்கிறாங்க. நீங்கள் முதல் ஒரு டனலால் வந்தீங்கன்னு சொன்னால் சின்ன ஒரு லேக் கொண்டு வரும், அதுக்குள்ளால் திருப்பி போகணும் இன்னொரு லேக். அந்த லேக்குள்ளால் இன்னொரு சின்ன ஒரு டனல் இருக்குது, குகை ஒன்று இருக்குது, அந்த கேவுக்குள்ளே போகணும். உள்ளே போனீங்கன்னு சொன்னால் அங்கே சின்ன கோயில் இருக்குது. நிறைய பேர் வர்றாங்க, டூரிஸ்ட் நிறைய பேர் வர்றாங்க. வியட்நாம் நீங்கள் வர்ற நேரம், ஹனோய் வர்ற நேரம் இந்த இடத்த வந்து பார்க்குறதுக்கு வளர்ந்துடாங்க. நீங்கள் உள்ளுக்கு போய்க்கு உங்களுக்கு சாப்பாட்டுலேருந்து எல்லாமே இருக்குது. அந்த ஊரில் இருக்கிற மக்கள் வந்து அங்கே எல்லாமே கடைகள் எல்லாம் போட்டு வச்சுருக்கு, அந்த கவர்மெண்ட் போட்டு கொடுத்துருக்கு. அழகான ஒரு இடம். நீங்கள் ஹனோலேருந்து வெளுக்கிட்டு 2.5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கேவெல்லாம் பார்த்து முடிஞ்சு நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு 2-3 மணித்தியாலம் எடுத்தீங்கன்னு சொன்னால் திருப்பி ஹனோய் போகிறதுக்கு 2.5 மணித்தியாலம் கிட்டத்தட்ட ஒரு காலம் போதுங்கன்னா பின்னேரம் முடிச்சிடலாம். இங்கே வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ், வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் செய்கிறாங்க. இப்போ நாங்கள் கண்டோம் ஒரு ஃபோட்டோ ஷூட் செய்கிறத. அழகான ஒரு இடம், மலைகளால் சூழப்பட்ட ஒரு பாதுகாப்பான ஏரியோடு நிறைந்த ஒரு அழகான இடம். வியட்நாம் நீங்கள் வரும்போதும் இந்த இடத்துக்கு வர மறக்காதீங்க. அது குறிப்பாக ஹனோய் வந்தீங்களேன்னு சொன்னால் இந்த ட்ரங் ஆன் சொல்லி அந்த கேவ் டெம்பிளுக்கு நீங்கள் வர மறக்க வேண்டாம், கட்டாயம் வாங்க. இதோட சின்ன வீடியோ தான். என்னுடைய யூடியூப் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட போட உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.